ஹாய் விவர்ஸ், நீங்கள் முத முதல்ல இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். 9/10/2020 முதல் 15/10/2020 வரை உங்களது ராசி பலன்கள். கணித்தவர் ஜோதிட சிம்மம் சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்கள். மேஷ ராசி அன்பர்களே, எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் உங்கள் செயல் வேகம் கூடும். உடலும் உள்ளமும் புது தெம்புடன் காணப்படும். வியாதிகளின் பிடியிலிருந்து விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு விரும்பியபடி இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று முடிவாக கூடும். இந்த வாரம் சனிக்கிழமை நரசிம்மரையும் பெருமாளையும் வணங்கி வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்பமும் துன்பமும் கலந்த பலன்கள் நடைபெறும் வாரம் இது. எதிலும் நிதான போக்கை கடைபிடிப்பதன் மூலம்தான் பெரும்பாலான சிக்கல்களை தவிர்க்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைப்பது தாமதமாகும். குடும்பத்தில் மருத்துவ செலவு அதிகரிக்க வாய்ப்புண்டு. இந்த வாரம் தினமும் காலையில் சூரியனை வணங்குங்கள். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பார்த்திருந்த சில காரியங்கள் தள்ளி போகலாம். உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருந்து வரும். பெண்களுக்கு மறைமுக சேமிப்புகள் கூடும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் கவனம் அவசியம். பூர்வீக சொத்து மூலம் திடீர் தனவரவு கிடைக்கும். பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வந்து சேருவர். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை துர்க்கையை வழிபடுங்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணியில் முழுமையான கவனம் செலுத்துங்கள். தொழில் செய்பவர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற்று மகிழ்வீர்கள். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வேலைக்கு போகும் பெண்கள் சக பணியாளரிடம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் புதன்கிழமை பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களின் சாமர்த்திய நடவடிக்கையால் எதிர்மறையான பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய தருணம் இது. தொழில் செய்பவர்கள் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலையை காண்பார்கள். குடும்பத்தில் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த வாரம் முழுவதும் காலையில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுங்கள். கன்னிராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் பலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை வந்து சேரும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடற்தொகை கிடைத்து சிலர் மகிழ்வார்கள். தொழில் செய்பவர்கள் முன்னேற்றமான போக்கை கடைபிடிப்பார்கள். குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு சலசலப்புகளை பெண்களே சமாளித்து விடுவார்கள். இந்த வாரம் வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்பு உண்டாகும். வீண் வம்புகளில் தலையிடாமல் இருப்பது அவசியம். தொழிலில் முன்னேற்றமான போக்கை காண முடியும். குடும்பத்தில் சில சச்சரவு ஏற்பட இடம் உண்டு. பெண்கள் பொறுமையாயிருப்பதன் மூலமே குடும்பத்தில் அமைதி நிலவும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை தேவை. இந்த வாரம் முழுவதும் முருகப்பெருமானையும் குலதெய்வத்தையும் வணங்குங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் செய்யும் எந்த காரியமாக இருந்தாலும் மற்றவர்களை நம்பாதீர்கள். நீங்கள் நேரடியாக ஈடுபடுவதன் மூலம் சங்கடங்களை தவிர்க்க முடியும். தொழில் செய்பவர்கள் ஓரளவு தேக்க நிலையை சந்திப்பீர்கள். புதிய முயற்சி எதிலும் கவனம் செலுத்த வேண்டாம். குடும்ப பிரச்சனைகளில் மற்றவர்கள் தலையிட அனுமதிக்காதீர்கள். இந்த வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபட்டால் வாழ்வில் வளம் பெருகும். தனுசு ராசி அன்பர்களே, தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் வளர்ச்சி நிலையை எட்ட வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் இருந்தால் அதை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மிகவும் அக்கறையுடன் ஈடுபட வேண்டியது அவசியம். பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை எதுவும் வர வாய்ப்பில்லை. இந்த வாரம் திங்கட்கிழமை லட்சுமியை வழிபடுங்கள். மகர ராசி அன்பர்களே, எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகரமான திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக விஷயங்களில் திருப்திகரமான போக்கை எதிர்பார்க்க இயலாது. தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி நிலையை எட்டுவார்கள். குடும்ப பிரச்சனையை சாமர்த்தியமாக பெண்கள் சமாளிப்பார்கள். இந்த வாரம் முழுவதும் காலையில் சூரிய பகவானை வணங்குவதும் அவர் சம்பந்தமான ஸ்லோகத்தை படித்து வருவதும் நல்லது.
கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராத வகையில் சில நன்மைகளை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவற்றை எதிர்பார்க்கலாம். தொழில் செய்பவர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பார்கள். பெண்களின் சாமர்த்தியமான நடவடிக்கைகளால் குடும்பத்தில் குதூகலத்திற்கு குறை இருக்காது. இந்த வாரம் முழுவதும் நவ கிரகங்களை வழிபட்டால் உங்கள் வாழ்வில் செழிப்பான சூழ்நிலை காணப்படும். மீனராசி அன்பர்களே, தொலைதூர தகவல் ஒன்று மகிழ்ச்சி தரும். உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு சிலர் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவார்கள். தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவு செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது. பெண்களுக்கு திருமண முயற்சிகளில் திடீர் திருமண யோகம் கைகூடும். இந்த வாரம் புதன்கிழமை பெருமாளை வழிபடுங்கள். நன்றி, வணக்கம்.